வெல்கம் டு அவர் ரெக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா விஜய் சித்து விளாக்ஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? தோத்துறீங்களே, கரெக்டா ஆரம்பிச்சா எங்க இப்ப வந்து வேட்டையன் தலைவர் எடுத்துக்கிட்டாரு, வேட்டையன் 2 வரும். அமுகு டுமுக அமால் டுமால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறது நாங்க பாத்துருக்கோம். ரொம்ப ஆக்டிவா துள்ளி குதிச்சிட்டு இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப அமைதி ஆயிட்டாரு. கையில தூக்குறதே இப்படிதான் இருக்கு. ஏன் இவ்வளவு ஸ்லோ ஆயிட்டீங்க? இல்ல, இப்போ வீட்டுல திடீர்னு கட்டிதான் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. இல்ல கவின் ப்ரோ தான் எங்களுக்கு கிடைக்கல, கான் ப்ரோ உங்களை நாங்க மிஸ் பண்ணலாம். இல்ல, நிறைய பேர் என்ன அவரு கனவு கண்ணானா வச்சிருந்தாங்க. நிறைய பேர் எல்லாத்தையுமே பேசுமா, எது பாய் வாங்க பாய், முடியல பாய், வாங்க வாங்க பாய், வாங்க பாய், வாங்க பாய். இவர் வந்து நம்ம பாய் ஏரி ஏரியாவோ போய் புகை போடுவாரு. இது வந்து யாரோ ஒருத்தர் உங்களோட ஃபேன் தான் எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க. அதுல இருந்து வந்த கேள்விதான் நெய் சரி எங்களை நீங்க மறுபடியும் எடுத்துட்டு போனது கவின இல்லாம இப்ப உங்கள மாதிரியான பசங்க அந்த மாதிரிலாம் சேர்ந்து பயங்கர ஜாலியா பண்ண, அது எப்படி சொல்றது? ஏன்னா இன்னைக்கு உங்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்னாலுமே அது அவ்வளவு கிறிஸ்பா. எனக்கு இன்னும் சொல்ல போனா நான் ரொம்ப டைவர்ட் ஆயிடுறேன், பட் ஆனா திருப்பி கூட்டிட்டு எபிசோடு இப்பதான் எப்படி நான் பாக்க ஆரம்பிச்சேன்னா கரெக்டா ஆரம்பிச்சா எங்க இப்ப வந்துட்டேன். ஆமா ஆமா, ஆனா இப்ப அது உங்களோட பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதே போல இப்ப அப்படியே எபிசோடு போடும்போது எங்க கரெக்டா ஒரு ப்ராப்பர் ஒரு வெப் சீரிஸ் இன்ட்ரோ, அங்க இருந்து டைட்டில் கார்டு, அங்க இருந்து எண்டு கார்டு, அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பயங்கர ஜாலியா கலாட்டாவா அப்படிலாம் சேர்ந்து பண்ணணும்னு பயங்கரமா ஆசை இருக்கு. அந்த கதை மட்டும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா
வேட்டையை கட்டிடுவாங்க. அவ்வளவுதான், வேட்டையன் தலைவர் எடுத்துக்கிட்டாரு, வேட்டையன் டூ நைன்டி கேம்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். சோ இதுல வந்து கரெக்டா நைன்டி யார் ஊத்துறீங்களோ அவங்கதான் வின்னர். இது வந்து உங்க மேல சாப்புத்திரி போட்டு கூட எடுத்துக்கலாம். ஓகே ஓகேவா, ஒரே மாதிரி இருக்கும். அப்படியா? உறுப்பினர் யாருமே சொல்ல அவரா அப்புறம் கன்ஃபியூஸ் பண்றோம்லாம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல நான் வேணா சொல்றது கேளுங்க, நான் ஒரு சட்டி தோத்துறீங்களே. இது என்ன அறுபதா ஜெயிச்சது பாடுங்க என்னது வாட்ஸ்அப்ல
விளையாடும் போது
கவின் ஜோடியாக் சைன். ஆமா ராசி என்னன்னு பல பேர் சொல்லிருக்காங்க. நான் வந்து மிதுன ராசி மிருக ஸ்டேஷன் கண்டு ஓடாதீங்க. பிரச்சனையை கூடவே வச்சுக்காங்க, அது தேவை. சில நேரங்கள்ல நல்லதும் தேவை கெட்டதும் சொல்றீங்க எங்களுக்கு ராசி நட்சத்திரம் கிடையாது. இல்ல கரெக்டா தான் அவர் சொல்றது. என்ன ப்ரோ ஹேர் ஸ்டைல் போட்டோன்னு கவின் ஹேர் ஸ்டைல். ஆமா நானாலும் வேற ஒரு மாதிரியான ஹேர் ஸ்டைல். இதுல ஏகப்பட்ட ஹேர் ஸ்டைல் இருக்கு ட்ரெய்லர்ல. அவர் கூட ஒரு வீடியோ பண்ணோம். அப்ப அவரை போய் மீட் பண்ணோம். அப்ப இது மாதிரி ஹாஸ்டல் வச்சிருந்தாரு. சமயஸ்டா இருக்கு ப்ரோ. இது ராக்கியா அப்படின்னு நான் கேட்கதான் வந்தோம். ஆனா பாத்தோம் இது ராக்கியா இல்ல கவுண்ட் மணி சார் வந்து நாயக் இப்படி இருப்பாரு. கவுண்ட் மணி சார் நாயக் நாயக்னு ஒரு ஆசை அது அதேதான். நான் இது சொன்ன உண்மை நினைக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு சைடு பார்த்தா அது மாதிரி இருந்தது. அப்புறம் பின்னாடி போய் நின்று பாக்குறோம் இவர் மாதிரி ஆச்சு. அந்த ஹேர்ஸ்டைல் மாதிரி இருந்தது. டாடா ஒரு போஸ்டர் இருக்கு அந்த கமெண்ட் நான் பார்த்தேன். என்னோட இதை மட்டும் தனியா இது பண்ணி அவர் போட்டோம் அந்த பாட்டு போட்டு போட்டிருந்தாங்க. இப்போ ஸ்டார் படத்துல கிட்டத்தட்ட நாங்க ட்ரெய்லர்ல பாக்கும் போது ஒரு சின்ன பையன் இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த வாலிபர் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு கிளைமேக்ஸ்ல பாத்தோம்னா ஃபுல்லா மொட்டை அடிச்ச மாதிரி ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அந்த கண்ணத்துல ஒரு மார்க் ஒண்ணு இருக்கு. அழுதுட்டு இருக்கிற மாதிரி வந்தது. சொல்லலாமா ஏதாவது ரிவீல் பண்ணலாமா? அது லைட்டா கொஞ்சம் அந்த ஸ்பாயிலர் இருக்குன்றதால அது மட்டும் ஹோல்ட் பண்ணியா வச்சிருக்கோம். பட் ஆனா படத்துல பார்க்கும் போது டெஃபினட்டா அந்த ஒரு சர்ப்ரைஸ் எல்லாமே இருக்கும். சோ வேரியேஷன்ஸ் மூணு வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். கேள்விப்பட்டோம் இல்ல நாங்க நிறைய விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு வந்து டைரக்ஷன் மேல பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
யாரோ சொன்னாங்க அப்படிதான் சொன்னாங்க. ஓய் அதுக்கு நாங்க ஒரு கேள்வி எடுத்துட்டோம், நீங்க அதுக்கு பதில் சொல்லிருக்கீங்க. டைரக்ஷன் எனக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்கு என்ன, அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் டிலே ஆகி போச்சு ரிலீஸ். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் அந்த எல்லாருக்குமே ஒரு கிவ் அப் ஸ்டேஜ் ஒண்ணு, அந்த ஸ்டேஜ்ல ஓகே விட்டுட்டு திரும்ப ஊருக்கே நிறைய கட்டலாம் அப்படின்னு திரும்ப ஆக்சிடென்ட் எல்லாம் போய் சரண்டர் ஆகி அந்த மாதிரி ரொம்ப வலிக்குது ஊருக்கு போற அப்படிங்கும்போது, அப்ப அண்ணன் வந்து இல்லடா நம்மளே எடுத்துக்கோ நம்மள படம் ஆரம்பிச்சேன். அப்ப வந்து கோலமா கோச்சு அண்ணன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அப்ப அண்ணன் லிட்டரலா பார்த்து சொன்னதுதான், படம் எனக்குன்னா எப்படியோ வர வேண்டியதுதான். 9 வருஷம் கழிச்சு இப்ப நடக்குது அப்படின்னா 9 வருஷத்துல எனக்கும் இதெல்லாமே தோணி இருக்கும். ஆனா இதனால ஏதோ ஒரு டைம்ல மாத்தி யோசிச்சிருந்தா டெஃபினட்டா இப்ப நடக்குது இருக்கும். நிச்சயமா இங்க வந்து சினிமா வந்து ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. சர்வைவல் மட்டும்தான் இங்க நடக்குது. உங்களுடைய படம் லிஃப்ட் LIFT கரெக்டா 4 லெட்டர் ஸ்டார் வந்து வில்லன் வந்து கதை சொல்லும் போதே அவங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. எனக்கு என்ன அந்த கதை தான் சொல்ல வராரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் வந்ததுமே நான் தான் கேட்டேன் ஸ்டாரா அப்படின்னு. ஆமா அப்படிதான். அதுக்கப்புறமேட்டுதான் மத்த கதைகள் எல்லாம் உட்காந்து பேசுறோம். வரும்போதே ஆல்ரெடி அந்த டைட்டிலோட தான் வந்தாரு. இன்ஃபேக்ட் எனக்குமே சரி ஸ்டார் வந்து சினிமா பத்தின ஒரு படம் அப்படிங்கறத ரொம்ப அந்நியமா அந்த மாதிரிதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு படம் தான். அதான் நான் சொல்றேன், எந்த ஒரு வேலையுமே சின்சியரா நோக்கி ஓடுற யாராக இருந்தாலுமே அந்த படத்துல கனெக்ட் பண்ணிக்க அப்படிதான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தானே. கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறோம் சொல்றோம் தாண்டி ஓடுறோம் எல்லாருமே ஸ்டார் தான். அதை சொல்றோம் அதனால அந்த 4 லெட்டர் வந்து பிளான்ல இல்ல ஆனா அமைஞ்சது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா சொல்லி அடுத்து 12 லெட்டர்ல தொடர்ந்து பண்ணலாம். அந்த மாதிரி 12 12 பத்தாம் தேதி எல்லா திரையரங்கிலயும் ரிலீஸ் ஆகுது. சோ கண்டிப்பா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். இது வந்து சினிமா சம்பந்தமான படமா இருக்கு. இது சினிமா காரங்க தான் போய் பார்க்கணும் அப்படின்றதா கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பயங்கரமா லைஃப்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ அதுல நமக்கு நிறைய சின்ன சின்ன தோல்விகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும். கடைசியா அதை எப்படி ஜெயிச்சாருன்றதுதான் கதையா இருக்கும். அது மாதிரி இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு மோட்டிவேட்டரா இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து பர்சனலா அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சது, இப்ப இந்த மாதிரி ஒரு கிவ் அப் பண்ற ஒரு ஸ்டேஜ் வந்து சரி எபிசோட் நிறைய பாத்திருக்கேன். நான் எனக்கு உங்க இன்டர்வியூஸ் ஏதாவது சொல்லிருக்கீங்களா மிஸ் பண்ணிருக்கேன்னு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம்ல வந்து நம்ம யாருமே நம்பாம இல்ல இது எல்லாத்தையுமே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் வந்து வந்திருக்கா? அத அத அந்த எப்படி 2010 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தேன். என்ன பண்ணணும்னு தெரியல. அதான் நீங்க சொன்னது எல்லா சேனல்லையும் போய் பேரே தெரியாது. தீரன் டிவி, அந்த டிவி, இந்த டிவி அதான் நீங்களும் பாத்துருக்கீங்க. எல்லாத்தையும் 300 ரூபாய் ஆரம்பிச்சு இமேன் டிவியில 390 ரூபாய்க்கு 1 hour லைவ் இப்படி பண்ணி சுத்திட்டு இருந்தேன். ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்து, ஆனா ஏதோ ஒரு குறுக்கு நம்பிக்கை நமக்கு ஒண்ணு இருக்கும்ல, ஏதோ சரி நிறைய நல்ல எனர்ஜி நம்ம சுத்தி இருந்தது. அது இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு இங்கேயும் கொண்டு வந்து உங்க கூட நீங்க உட்கார்ந்து இருக்கணும் போது அது ரொம்ப பெருசு. விளையாட்டு மாதிரி பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா நம்ம வந்து
என்னோட அடுத்த ஆசை வந்து நான் சொன்ன மாதிரி டெஃபினட்டா இங்க எத்தனை படம் எல்லாம் பண்ணுவோன்றதுலாம் கணக்குல கிடையாது. ஆனா எத்தனை படம் பண்ணாலும் இங்கதான் வந்து அந்த ப்ரொமோஷன் முடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அட் த சேம் டைம் எல்லாருமே மேல மேல போகணும், அதுக்கான இதுவும் இருக்கு. அந்த இடத்தையும் இதையும் தாண்டி நீங்க உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு இடம் ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்கு எல்லாருமே ஆசைப்பட்டு இருக்காங்க இல்லையா, நீங்க அங்க வரணும்னு அங்கேயும் கூடி சீக்கிரம் வருவீங்க. அதையும் நம்ம மக்களோட சேர்ந்து நாங்களும் பார்க்கணும். அதான் என்னோட நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பாட்டு பாடினாங்க வித்தியாசமா, சூப்பரா இருந்துச்சு. அது ஜாலியா அந்த ஃப்ரெண்ட்ஸோட பாடுற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆமா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணிருந்தாங்க, எல்லாரும் காமெடியா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவங்க படத்தை பத்தி தான் பேசுவாங்க, படத்தை பத்தி கொஞ்சம் தான் பேசுறாங்க, முக்காவாசி சம்மந்தமே இல்லாதான் பேசி ஐக்கியம் ஆயிட்டாரு கவின் சேர்ந்து. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்